இடத்துல முக்கியமான பகுதிகளை பார்க்குறோம். முதல்ல வந்து கிரேட் பிரிட்டன். இந்த கிரேட் பிரிட்டன் வந்து இந்த முதலாவாய் மாதிரி இருக்கும், அது கொஞ்சம் கீழே இந்த சைடு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு நாடு இருக்கும், அதுதான் வந்து கிரேட் பிரிட்டன். அது வந்து கொஞ்சம் ஒரு கோடு மாதிரி இழுத்து நீங்கள் குறிச்சிக்கலாம். அப்புறம் அடுத்து பார்த்தோம்னா ஜெர்மனி. ஜெர்மனி பார்த்தீங்கன்னா அந்த முதலாவாய் மாதிரி இருக்கும், அது கீழே ஒரு சின்ன ரவுண்டாட் இருக்கும், அது கீழே தள்ளி இங்கே குறிச்சிங்கன்னா ஜெர்மனி இருக்குது, அதை கொஞ்சம் இழுத்து நீங்கள் வெளியே கூட குறிச்சிக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா ஃப்ரான்ஸ். அது ஜெர்மனிக்கு இந்த சைடு கொஞ்சம் கீழே தள்ளி வந்தோம்னா இந்த சைடு இருக்குது, அது நீங்கள் இழுத்து குறிச்சிக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா இத்தாலி. இது பார்த்தீங்கன்னா அந்த முதலவாய் மாதிரி இருக்கும், நேராக கீழே பார்த்தீங்கன்னா மீன் வால் மாதிரி இருக்கும், அங்கே வந்து இப்படி அந்த அதுதான் இத்தாலி, அது நீங்கள் குறிச்சிக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா மொராக்கோ. மொராக்கோ வந்து இங்கே ஆப்பிரிக்கா நாட்டில் மேலே ஒரு புள்ளி மாதிரி இருக்கும், அங்கே வந்து கடலோரத்தை ஒட்டி குறிச்சிங்கன்னா மொராக்கோ இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா துருக்கி. துருக்கி பார்த்தோம்னா இங்கே இத்தாலி குறிச்சதுக்கு நேராக இந்த சைடு பார்த்தோம்னா ஒரு ஆப்பிரிக்கா நாட்டு கொட்டின மாதிரி ஒரு இடம் இருக்கும், அங்கே வந்துட்டிங்கன்னா இப்படி நீண்டுட்டு ஒரு இது இது மாதிரி இருக்கும், அந்த பகுதியில் வந்து புள்ளி வச்சு கொஞ்சம் தள்ளி குறிச்சிங்கன்னா துருக்கி இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா செர்பியா. செர்பியா வந்து அங்கே இருக்க நாடுகள்லாம் பார்க்க பார்க்கமா குட்டி குட்டி நாடுங்கிறனால அது வந்து நம்ம அங்கே தோராயமாக குறிக்க முடியாது, அதனால் பார்த்தோம்னா நம்ம கொஞ்சம் இந்த கொஞ்சம் இப்படி தள்ளி இந்த கடலோரமாக இந்த ஒட்டி இருக்க கடலோரத்தில் வந்து கொஞ்சம் தள்ளி சைடு பார்த்து இப்படி குறித்து செர்பியா குறிச்சிக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா போஸ்னியா. போஸ்னியா வந்து அதே மாதிரி தான், அதுக்கு குறித்த செர்பியா குறித்தது கொஞ்சம் மேலே குறிக்கணும் போஸ்னியா. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா கிரீஸ். கிரீஸ் வந்து ஒரு குட்டி நாடு, அது வந்து நம்ம போஸ்னியா செர்பியா குறித்ததுக்கு கீழே கொஞ்சம் தூண் இருக்கும் ஒரு புள்ளி மாதிரி, அது வந்து கிரீஸ். அடுத்து பார்த்தோம்னா ஆஸ்திரியாங்கேரி. ஆஸ்திரியாங்கேரி வந்து இந்த முதல்ல வாய் மாதிரி இருக்கும், அதுக்கு கொஞ்சம் இந்த சைடு பார்த்தோம்னா இத்தாலி வாளுக்கு மேலே கொஞ்சம் சைடில் இருக்குது ஆஸ்திரியாங்கேரி. அடுத்து பார்த்தோம்னா பல்கேரியா. பல்கேரியா பார்த்தோம்னா அதே தான் செர்பியா, செர்பியா போஸ்னியா ருமேனியா அந்த பகுதியில் தான் பல்கேரியா இருக்குது. பல்கேரியா வந்து நம்ம செர்பியா குறித்து கொஞ்சம் கீழே இருக்குது சைடில். அடுத்து வந்து ருமேனியா. ருமேனியா வந்து பல்கேரியா குறித்து கொஞ்சம் மேலே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து அச்சு நாடுகள் நேச நாடுகள். முதல்ல நம்ம என்ன பார்க்குறோம்னா ரஷ்யா பார்க்குறோம். ரஷ்யா வந்து நம்ம இது நம்மளோட நாட்டில் முக்கியமான ஏசியனில் பெரிய நாடு அதுதான், அது வந்து ரஷ்யா. அது கீழே நம்ம பார்த்தோம்னா இந்தியாவிலேருந்து கொஞ்சம் சைடில் பார்த்தோம்னா சீனா இருக்குது. அப்புறம் பார்த்தா இங்கே வந்து அடுத்து வந்து ஆஸ்திரேலியா இருக்குது, அது கீழேயே நியூசிலாண்டு இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் ஜப்பான், அது வந்து ஜப்பான் வந்து அச்சு நாடு. அடுத்து இந்த சைடு பார்த்தோம்னா கன்னடா இருக்குது, அமெரிக்கா வட அமெரிக்காவில் கன்னடா இருக்குது, அதுக்கு மேலே ஐக்கிய மாநிலங்கள் இருக்குது, அதுக்கு கீழே ஐக்கிய மாநிலங்கள். அப்புறம் சான் ஃப்ரான்சிஸ்கோ வந்து இந்த வால்மார் இருக்கும், அது கொஞ்சம் மேலே சான் ஃப்ரான்சிஸ்கோ. அடுத்து பிரேசில் வந்து தென் அமெரிக்காவில் வந்து இந்த ஒரு பகுதி இருக்கும், அந்த பகுதி தான் பிரேசிலு. அடுத்து பார்த்தோம்னா நார்வே இருக்குது. நார்வே வந்து அந்த முதல்ல வாய் மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு வளைவு இருக்கும், அந்த வளைவில் தான் நார்வே இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா இங்கிலாந்து, அதுதான் கிரேட் பிரிட்டன். அது வந்து நம்ம அதை சொன்ன இடத்துல அந்த ஒரு ரவுண்டு இருக்கும் அந்த அந்த அதான் இங்கிலாந்து. அடுத்து பார்த்தோம்னா நெதர்லாண்டு. நெதர்லாண்டு வந்து அந்த இது குறித்த ஜெர்மனி குறித்ததுக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த ஸ்டார்டிங்கில் குறிக்கணும். அச்சு நாடுகள் வந்து இன்னொன்று வந்து பெல்ஜியம். பெல்ஜியம் வந்து அந்த முதலவாய் மாதிரி இருக்கிறது கொஞ்சம் கீழே, இத்தாலிக்கு கொஞ்சம் மேலே இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா இத்தாலி. இத்தாலி வந்து அதுதான் அந்த மீன்வால் பகுதி. அடுத்து பார்த்தோம்னா ருமேனியா. ருமேனியா வந்து அந்த இது குறித்த இடம், அந்த ஒரு பகுதி வாட்டம் மேலே இப்படி வளைஞ்சு போகும், அந்த பகுதியில் ருமேனியா இருக்குது. அடுத்து பல்கேரியா வந்து அதே கீழே ஸ்டார்டிங்கில் இருக்குது பல்கேரியா அந்த பகுதி. அடுத்து ஜெர்மனி. ஜெர்மனி வந்து அந்த முதலவாய் கீழே கொஞ்சம், முதலவாயிலேருந்து கொஞ்சம் கீழே இந்த சைடு இருக்குது. அடுத்து வந்து அடுத்து வந்து உலக வரைபடத்தில் ஒரு முக்கியமான பகுதிகள், இது ரொம்ப முக்கியமான பகுதிகள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோ பார்க்குறோம். அதில் வந்து அந்த ஒரு வட அமெரிக்காவில் வந்து ஒரு சின்ன வாலாட் இருக்கும் சைடில், இந்த கார்னரில் வந்துட்டு அங்கே கொஞ்சம் மேலே பார்த்தோம்னா அந்த ஒரு இது ஒரு புள்ளியாட் இருக்கும், அந்த புள்ளி குறித்து இங்கே இழுத்தா சான் ஃப்ரான்சிஸ்கோ. அப்புறம் ஹவாய் தீ வந்து இங்கே ஒரு நாலு புள்ளி இருக்கும், சான் ஃப்ரான்சிஸ்கோ குறித்ததுக்கு நேராகவே இருக்கும், அது வந்து அது ரவுண்டு பண்ணி ஹவாய் தீவு நீங்கள் குறிச்சிக்கலாம். அடுத்து மாஸ்கோ பார்த்தோம்னா இங்கே இருக்குது. அவ்வளோதான் இதை படித்து இது பண்ண சொல்லுங்கள்.